வணக்கம் நட்புகளே. ஷூர் ஹீலிங்கில் நம்ம வந்து நம்மளோட இன்னர் வேர்ல்டு அவுட்டர் வேர்ல்டு பற்றி பார்த்தோம். ஹவ் அவர் இன்னர் வேர்ல்டு கிரியேட்ஸ் அவர் அவுட்டர் வேர்ல்டுங்கிறத பார்த்தோம். அப்புறம் நம்ம வந்து ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் என்ன, நம்மளோட இன்னர் வேர்ல்டையும் அவுட்டர் வேர்ல்டையும் நம்ம வந்து சரியாக கவனிச்சுக்காமல் இருக்கிறதுனால வர்றதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவல் ஃபிசிக்கல் லெவல்லேருந்து நம்ம அடுத்து வந்து அவுரா அண்ட் சக்ரா. அவுரா இஸ் நம்மளுடைய இந்த இது பார்க்குறது ஃபிசிக்கல் பாடி, இதுக்கு மேலே எத்திரிக் பாடி அந்த லேயர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இட் கனெக்டட் டு அவர் இமோஷன்ஸ். அந்த இமோஷன் சிக்னல்ஸ் அங்கே போயிட்டு அதுதான் நம்மளோட சக்ராவில் வந்து உட்காருது. நம்மளோட சக்ரா பிளாக் ஆகிறதோ இல்லை சக்ராவை வந்து எக்ஸஸ் ஆக்கிறதோ இல்லை பேலன்ஸ்டாக வைக்கிறதோ எல்லாமே நம்மளோட தாட் ப்ராசஸ். ஸோ இந்த எத்திரிக் பாடி தான் அவுரா கிளென்சிங். அவுரா கிளென்சிங் அடிக்கடி பண்ணிக்கணும். அவுரா கிளென்சிங் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு தடவை அந்த அகர்பத்தி வச்சு சொல்லி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ அதுக்காக போடுறேன். அகர்பத்தி அந்த காலத்தில் வந்து நம்ம வீட்டிலலாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா அமாவாசை சமயத்தில் சாயந்தரத்துலலாம் கற்பூரம் சுற்றி போடுறது, விளக்கு மரத்தில் பூந்தொடப்பம் இருக்கும்ல அதில் வந்து நெருப்பு பிடிச்சி சுற்றி போடுறது, உப்பு மிளகு சுற்றி போடுறது, இது மாதிரிலாம் செய்வாங்க. அப்போல்லாம் வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய காமெடி விஷயமாக எடுத்துப்போம். இந்த மாதிரிலாம் சுற்றி போடுறாங்க பாருன்னு. எங்கள் வீட்டில் வந்து ஒரு செவுத்தில் ஒரு ஓரம் வந்து அந்த விளக்கு மரத்தை சுற்றி போட்டு அந்த இடமே கருப்படிச்சிருக்கும். என்ன பெயிண்ட் அடித்தாலும் அந்த இடம் கருப்பு மட்டும் அவங்களால தேய்ச்சி இது பண்ண முடியாத லெவலில் இருக்கும். ஏன்னா சுண்ணாம்பு செவ்றது. அந்த மாதிரி எங்கள் பாட்டிக்கு வந்து ரொம்ப பிலீஃப் உண்டு. நான் வந்து எங்கள் பாட்டியை ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவுரா கிளென்சிங்காக பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா ரேக்கி கற்றுக்கிட்ட போது மாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவுராவை கிளென்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து என்டர் ஆகி உள்ளே போய் ஹீலிங் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த அவுராவோட கான்டாக்ட், அதாவது இப்போ நீங்கள் வந்து யாராவது ஒருத்தவங்க உங்கள் ரூமில் வந்துரு புதுசாக வந்திருக்காங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட உங்களால் ரொம்ப ஈஸியாக மிங்கிள் பண்ண முடியும். ஒன்று சில பேரோட ஈஸியாக நம்மளால் மிங்கிள் பண்ண முடியாது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், தப்பே கிடையாதுங்க. அவங்களோட அவுராவிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த எனர்ஜி தான் அந்த மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிது. ஸோ நம்மளோட அவுரா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம போனால் ஒரு சில பேர் ஒரு இடத்துல போகும்போது அவங்கள பார்த்தோன்னா அந்த ஒரு கெஸ்டராக இருக்கும், அவங்க இல்லாட்டி போனால் அந்த இடமே ரொம்ப ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவங்களோட அவுராவில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ். இந்த மாதிரியான அவுரா நம்மளும் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா அடிக்கடி நம்ம வந்து உப்பு கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை தலையில் ஊற்றி குளிக்கணும். ஸோ அது வில் கிளென்ஸ்ட் ஆகும். இல்லை கடலில் போய் குளிக்கிறாங்க பார்த்தீங்களா, தட்ஸ் அ பெஸ்ட் திங். கடலில் போய் நம்மளால் குளிக்க முடியல அப்படி உங்களுக்கு பயமாக இருக்கும், எனக்கெல்லாம் பயம் உண்டு கடலில் போய் குளிக்கணும்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம் கிடைக்கும் போது இல்லை நீங்கள் எப்போ வந்து பீச் இருக்கிற சைடு பக்கம் ஊரெலாம் போகிறீங்களோ அப்போ வந்து கடல் தண்ணியில் போய் காலில் வைக்கலாம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட காலிலேயே நம்மளோட எல்லா விதமான இதுவும் இருக்குது, அதனால் அங்கே கிளென்ஸ் ஆகிடும். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஊதுபத்தி வச்சு கிளென்ஸ் பண்ணுறது, சில டெக்னிக்ஸ் எல்லாம் நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன். அப்புறம் சுற்றி போடுறது கண்டிப்பாக செய்யுங்க. கற்பூரம் செல்ஃபாகவே நம்ம சுற்றி போட்டுக்கலாம். கற்பூரம் இல்லைனா உப்பு சுற்றிட்டு, கற்பூரம்னா எரிச்சிடலாம், உப்புனா வாஷ்மிஷினில் போட்டு தண்ணியை ஃப்ளஷ் பண்ணிடலாம். இட் வில் வாஷ் அவே. அடிக்கடி இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நம்ம சுற்றி போட்டுட்ருந்தோம், நமக்கும் செஞ்சுக்கணும். நம்மளுடைய அவுராலையும் இருக்கும். வெளியிலேருந்து யாராவது புதுசாக வீட்டுக்கார் வருவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ பெருசாக பற்றின அந்த பழக்கம்லாம் இல்லை, வரவேற்கிறதுன்னு சொல்லிட்டு ஆரத்தி காட்டுவாங்க. அந்த அதுவே வந்து அவங்களுக்கு வந்து அந்த திருஷ்டி கழிக்கிறது தான் அது. அந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் ரொம்ப யோசிச்சு தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் நாம் தான் அதை வந்து மூட நம்பிக்கை அதுன்னு இதுன்னு சொல்லிட்டு நம்ம அது ப்ராக்டிஸில் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மூட நம்பிக்கை நினச்சிக்காமல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஒன்றும் இல்லை, ஒரு புதுசாக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போயிருப்போம், அந்த ட்ரெஸ்ஸில் உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குமா இருக்கும். வெளியில் பார்க்கும்போது கண்டிப்பாக கண்ணு போடும், அப்போ அதுக்கு நம்ம திருஷ்டி சுற்றி போடணும். இது மாதிரியான விஷயங்கள் ஆனால் அடுத்தவங்களை பாதிக்காத அளவில் நம்ம இதை செய்யணும். ஸோ இது மாதிரி நம்ம அவுராவை கிளென்ஸ் பண்ணணும். அவுராவுக்கு அப்புறம் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சக்ரா, ஒவ்வொரு சக்ராவை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். க்ரௌன் சக்ரா, ப்ரோ சக்ரா, த்ரோட் சக்ரா, ஹார்ட் சக்ரா, சோலார் சக்ரா, சேக்ரல் சக்ரா, மூலாதார சக்ரா, இதுதான் மேஜர் சக்ராஸ். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸோட அசோசியேட்டடாக இருக்குது. அதை பற்றின வீடியோவும் தரேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட அந்த
சக்ரா நாலேஜ், நம்ம சக்ராவை எப்படி கிளன்ஸ் பண்ணிக்கணும், அதுக்கு தான் இப்போ நம்ம அந்த சக்ரா ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். ஸோ திஸ் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் சக்ரா. சக்ரால எப்படி நம்ம கிளன்ஸ் பண்ணிட்டு எடுத்துருவோம், ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் லெவலில் நம்ம எக்ஸசைஸ் அதெல்லாம் கொடுத்து பண்ணுறது போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ ஆரா கிளன்சிங் அண்ட் சக்ரா பார்க்குறோம். ஸோ சக்ரா பிளாக்கேஜ், ஆரா கிளன்சிங் இதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது நெக்ஸ்ட் லெவலாக ஃபீலிங் நமக்கு ஏற்படும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அப்புறம் மைண்டு அண்ட் அப்புறம் சோல் லெவல், இப்படி நம்ம ஹீலிங்க்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ எல்லா லெவலையும் ஹீலிங் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு அபண்டன்ஸ் பிளாக்கேஜ் இல்லாமல், அபண்டன்ஸ்னால் நான் வந்து வெல்த் மட்டும் சொல்லல, ஹெல்த்து வெல்த்து நல்ல ரிலேஷன்ஷிப் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதுலேருந்து அப்படியே நம்ம வந்து மேலே எடுத்துகிட்டு போகும்பொழுது நம்ம ஓவரால் ஹீலிங் ஏற்படும். என்னென்ன பிளாக்கேஜஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ ஒவ்வொன்றா கிளியராக உங்களுக்கு வந்து இதை வந்து நல்லா எஃபெக்டை தரும். ஸோ இந்த இது எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஆரா அண்ட் சக்ரா. அடுத்ததில் நான் வந்து உங்களை மைண்ட் அண்ட் பாடி பற்றி, மைண்ட் அண்ட் சோல் பற்றி வீடியோ கொடுக்குறேன். அன்பும் நன்றியும்.